ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்டூஃப் ஷைன் சர்ச். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா, கீழ்பாக் ஹால்ஸ் ரோட்டில் இருக்குது. இந்த ஆலயம் ஒரு 50 வருஷம் பழமையான ஒரு வரலாறு இருக்குது. வாங்க இப்போ அந்த கோயில் உள்ளே போகலாம். 1942 இரண்டாம் உலகம் போர் நடந்தது நேரத்தில் ஜாப்பனீஸ் போர் வீரர்களுக்கும் கலந்துக்கிட்டாங்க. ஜாப்பனீஸ் போர் வீரர்களுக்கு வந்து பர்மா நோக்கி வந்து பர்மாவை கைப்பிடித்தாங்க. பர்மா பிடிச்ச சில நொடிலையும் அவங்க இந்தியாவை நோக்கி வந்தாங்க, அசாம். அந்த டைமில் அவங்க ஆதிக்கம் வந்து வங்காள படகுடி, பே ஆஃப் பெங்காலில் அதிகமாக இருந்தது. அவங்க வந்து மெட்ராஸையும் அப்புறம் ஸ்ரீலங்கம் போட்டியும் கைப்பிடிக்கணும்னு சொல்லி வந்தாங்க. அப்போ அந்த டைமில் தான் இந்த சர்ச் கட்டின ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஜாப்பனீஸ் போர் வீரர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக தாக்கியிருந்தாங்க பிரிட்டிஷ் ஃபோர்ஸை. பிரிட்டிஷோட நேவி வந்து ரொம்ப அடிபட்டு வங்காள படகுடி, பே ஆஃப் பெங்காலில் தோத்துருந்தாங்க. அப்போ இருந்த நேரத்தில் இந்த கடலோரத்தில் இருந்த மக்கள் மெட்ராஸில் எல்லாமே இன்டீரியராக ட்ராவல் பண்ணாங்க, ஏன்னா ஜாப்பனீஸ் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. அப்போ இருந்த ஆர்ச் பிஷப் தான் மாதிரி மேரி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சார். இந்த மாதிரி நம்ம மக்கள், மெட்ராஸ் தொகுதியில் இருக்க மக்கள் வந்து எந்த அட்டாக்கும் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி அமைதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சார். அந்த வேண்டுதல் தான் வந்து இந்த கோயிலாக மாறி இருக்கு. இந்த கோயில் கட்டினதும் சும்மா இல்லை, ஒரு 3 விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கு. வாங்க நான் அதுவும் சொல்கிறேன். லூஸ் மத்தாயஸ் ஆர்ச் பிஷப் ஆஃப் மெட்ராஸ் மயிலாப்பூர் 1942 சென்ட் மேரிஸ் கத்தீட்ரலில் சர்வ்ஸ் வைக்கிறார். அந்த சர்வ்ஸில் தான் இந்த சர்ச் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகு ஒரு பெரிய கேம்பெயின் நடக்குது இந்த ஓட்டு ஷைன் கட்டுறதுக்காக. ஃபாதர் மைக்கேல் மோரே அவர் இடத்தையும் கோயில் கட்ட ஆலயம் கட்டுறதுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக போகிறார். ஃபண்ட் டொனேஷனுக்காக அமெரிக்கா, மற்ற இடத்து யூரோப்புக்கெலாம் போகிறார். ஆனால் எதுவுமே அவர் ப்ராப்பர் இந்த டைமில் தான் அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியக்குரிய விஷயம் நம்மளுக்கு நல்லா நடக்குது. நம்ம பில்டிங் கட்டணுன்னா நம்மளுக்கு ஒரு கான்ட்ராக்டர் தேவை, ஒரு நல்ல கான்ட்ராக்டர் தேவை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்டி பட்டேல் சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் வந்து ரெவலன் ஃபாதர் டிசோசாக்கு அப்ரோச் பண்ணி வரார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பில்டிங்கை கட்டித்தரேன், ஐ மீன் ஆலயத்தை கட்டித்தரேன், எந்த லாபமும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு அடுத்த ஆச்சரியம் என்னதுன்னா, இந்த ஆலயம் கட்டுறதுக்கு வந்து ஒரு பிளான் தேவை, ஒரு ஆர்கிடெக்ட் தேவை, ஒரு டிசைனர் தேவை. இங்கே தான் அடுத்ததும் சாட்சி நடக்குது. ஆர்ஜே டேவிஸ் அவர் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் கேத்தலிக் சென்ட்ரும் பெரம்பலூரோட ஷ்ரைனோட ஆர்கிடெக்ட் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஃப்ரீயாகவே பிளான் நான் பண்ணித்தரேன் வித்தவுட் எனி சார்ஜஸ், அவரோட பார்ட்னரோட சேர்ந்து பீட்டர்சன் சொல்லி அங்கே ரெண்டு பேரும் பிளான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது ஆச்சரியம் தான் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம், ஒரு பிளஸட் ஒன். நம்மளுக்கு கான்ட்ராக்டர் இருக்குது பிளான் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, ஆனால் இடமும் தேவை, காசும் தேவை பில்டிங் கட்டுறதுக்கு, ஐ மீன் ஷ்ரைன் கட்டுறதுக்கு. இங்கே தான் நம்மளுக்கு இந்த 3வது ஆச்சரியம் தொடங்குது. மிஸ்டர் பிரதோமின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு ஆள், அவர் வந்து ஒரு சில நாட்கள் முன்னாடி பேரலைஸ்ட் ஆகிருக்காரு ஸ்ட்ரோக் வந்து. அவர் வந்து ரெவலன் ஃபாதர் லூஸ் மத்தாயஸை கான்டாக்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சர்ச் கட்டுறதுக்கு அவர் காசும் இடத்தும் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி, ஐ மீன் இந்த டைமில் அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வேல்யூ இருக்கும், இல்லை 2 கோடி வேல்யூ ஆஃப் கேஷ் நான் கொடுக்குறேன்னு சொல்லி, அப்புறம் அந்த ஆலயத்துக்கு நான் இலவசமான நிலமும் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி மிரக்கல் நடந்ததுனால, ஹெல்ப் கிடைச்சதுனால தான் அற்புதமாக கட்டினது இந்த ஓட்டூஃப் ஷைன் சர்ச்.